வணக்கம். மூலிகை பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இலுப்பை. இலுப்பை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து தமிழகத்தை தாயகமாக கொண்டது. இந்த மரம் வந்து அந்நாட்களில் எங்கும் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு இலுப்பை மரம் வச்சு, ஏன்னா குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு இந்த இலுப்பை மரம் தைலத்தை வந்து தடவுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அழகு பொருளாகவும் இருந்துச்சு. அதே சமயம் இந்த எண்ணெய் வந்து தடவுறது மூலமாக நமக்கு ரொம்ப தண்ணீர் தாகம் எடுக்காது, அதனால இதை வந்து தடவிட்டு வந்தாங்க. இதோட பூ வடிவம் வந்து ரொம்ப உருண்டையா இதாகவும் இருக்கும். இது சப்போட்டா வகையை சேர்ந்தது. இந்த மரம் வந்து வளர்த்தா ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்குமா, அதாவது வேப்ப மரம் தான் நம்ம நினச்சிருக்கோம் அதிகமாக ஆக்சிஜனை தரும் அப்படின்னு, ஆனால் அதை விட அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடியது இந்த இலுப்பை மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து பெரும்பகுதி எல்லா வீடுகள்லையுமே வந்து இலுப்ப மரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கிராமங்கள்லே கூட இலுப்ப மரம் இல்லாத நிலை இருக்குது. இந்த இலுப்ப மரம் எதுக்கு உதவுதுன்னா, அந்த காற்று வேப்ப மரத்து அந்த இலுப்ப மரத்துலேருந்து அடிக்கிற காற்று வந்து நமக்கு ஒரு நல்ல சுவாசத்தையும், இப்போ ஆக்சிஜன் இல்லை, லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இயற்கையாகவே மரம் வளர்த்தே, எதுக்கும் ஒரு செயற்கையே தேடாமல் மரம் வளர்த்தே அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு மரம் தான் இந்த இலுப்ப மரம். இந்த மரத்தின் இந்த மரத்தின் வந்து பயன்பாட்டை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது எல்லா வகைக்கும் பயன்படும். இந்த காற்றை சுவாசிச்சாவே போதும், நமக்கு வந்து ஒரு நல்ல உடம்புல ஆக்சிஜன் லெவல் கூடும். அதே சமயம் வந்து உற்சாகமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், கண்களுக்கு ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்சதும் இந்த இலுப்ப மரத்தை வந்து இப்படி கண்ணால் இப்படி பார்த்தோம்னாவே, அதாவது பார்க்குற போதே வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த இலுப்பை மரம். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், சண்டை செய்வாங்கல்ல, மல்யுத்த போர் நடத்துவாங்களாம் அந்த காலத்தில் அரசர்கள். அந்த மல்யுத்த போர் நடத்துகிற அந்த களம், அந்த களம் வந்து 1 ஏக்கர் அளவுல இருக்குமா, அதை சுத்தி இந்த இலுப்பை மரங்களை மட்டுமே நட்டு வைப்பார்களாம். அப்படி நட்டு வைக்கும் போது அந்த காத்து பட்டாவே அவங்க வந்து அடிபட்டு இருந்தாலும் சரி, வேற ஏதாவது உடல் வீக்கம் காயம் இருந்தாலும் சரி, அந்த காத்து பட்டே சரியாயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து மன்னர்கள் வந்து இதை வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. பின்னாட்கள்ல வந்து வெளிநாட்டு மரங்கள்லாம் நமக்கு வந்த பிறகு, அப்புறம் மரங்கள் மீதே நமக்கு ஒரு ஈடுபாடு அற்ற தன்மை வந்த பொழுது, இந்த மரங்களும் எல்லாம் அழிக்கப்பட்டு விறகுக்காகவோ அல்லது வந்து வேறு பயன்பாட்டுக்காகவோ பயன்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. ஆனால் இப்போ இதை வந்து திருப்பியும் உருவாக்கி இந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இதை பயன்பாடை உணர்ந்து சில பேர் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. தமிழக மக்கள் சார்பாகவும் நன்றி. இலுப்பை மரத்தின் தன்மைகளை அறிவோம். அந்த மரத்தை வந்து எல்லோரும் திரும்பியும் நம்ம வீட்டு வாசலில் வளர்ப்போம், ஆரோக்கியத்தை வளர்ப்போம். இந்த எண்ணெயை வந்து இலுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த இலுப்பை எண்ணெயை வந்து சிவன் கோயில்லையோ அல்லது முருகன் கோயில்லையோ நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு வேண்டுனது நடக்கும் அப்படின்னா, உண்மையான காரணம் என்னன்னா, அந்த தன்மையானது அந்த எரியுதுல அந்த தீபம், அந்த தீபத்திலேருந்து நமக்கு ஒரு நல்ல காந்த சக்தி கிடைக்குது. காந்த சக்தி கிடைக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டினோமோ அதற்கு தகுந்தாப்புல அதற்கு வேண்டிய காரியங்களை செய்வோம். இப்போ வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோன்னா என்ன பண்ணணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய என்னென்ன எழுதியிருக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்க, அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க, அப்படி படிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தன்மைகளை உருவாக்கும். இப்போ வந்து ஒரு ஓவியர் ஆகணும்னா அதுக்காக நம்ம உழைக்கணும் இல்லை, உழைச்சாதானே அது மாதிரி ஆக முடியும். அப்படி உள்ள தன்மையை உருவாக்குங்கிறதுனால தான் பல கோயில்களில் வந்து இலுப்ப எண்ணெயை வந்து ஏற்ற சொல்லுவாங்க. ஏற்றிட்டு வேண்டுனா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோயில்களில் வந்து அந்த தலமாக கொண்டாடுவோம்ல, தல மரமாக கொண்டாடுவோம்ல, அந்த மரமாக இந்த இலுப்பை மரம் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை. அவ்வளவு தூரம் ஆரோக்கியம் தரக்கூடிய, நமக்கு நேர்மறை எண்ணங்களை மட்டுமே தரக்கூடிய ஒரு நல்ல மரத்தை நாம இனிமே வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.